எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்தியன் ருபீஸ்க்கும் யூஎஸ் டாலர்ஸ்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். யூஎஸ் டாலர்ஸ் ஒரு டாலர் வரத்துக்கு 100 சென்ஸ் சேர்ந்தா மட்டுமே ஒரு டாலர் நம்மளுக்கு வரும். எப்படி இந்தியன் மதிப்பில் 1 ரூபா வரத்துக்கு 100 பைசை வருமோ அது போலத்தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனிக்கான 1 டாலரோட இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 டாலரோட மதிப்பு 75 ரூபா 40 காசு. அதே 1 ரூபா இன்னும் 1 ரூபா தான் இருக்குது. இப்போது நம்ம மெகா டைப்பர்ஸ் பற்றின டீடைல் பார்ப்போம். மெகா டைப்பர்ஸ் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் உங்களுக்கு ஜாப் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதோட ரேட் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1000 இமேஜஸ் 70 சென்ட் நைட் டைமில், மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா 1000 இமேஜஸ் 50 சென்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பேமெண்ட் எப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வாரத்தில் 1 முறை கிடைக்கும். மண்டே டு டியூஸ்டேல ஆல்மோஸ்ட் கிடைக்கும். அது தவறுனா வெட்னஸ்டே அன்றைக்கி உங்களுக்கு காலில் கிடச்சிரும். அண்ட் மினிமம் ரெடீம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 டாலர். நீங்கள் ரெடீம் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இவங்க பேமெண்ட் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மட்டும் பார்த்து பத்திரமாக கரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டுமே உங்களுக்கு பேமெண்ட் கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ஏர்னிங்ஸ். ஒரு நாளைக்கு ஃபுல் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்ட் டைம் ஒர்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்ற நம்ம பார்ப்போம். அதுவும் உங்களோட டைப்பிங் ஸ்பீடை பொறுத்து நம்ம தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். 40 வார்த்தை 1 நிமிஷத்துக்கு 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் நீங்கள் அடிக்கிறீங்க, பிலோ 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா 2 டாலர் to 3 டாலர் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அபோவ் 40 வேர்ட்ஸ் பெர் மினிட் 40 வார்த்தைக்கு மேலே 1 நிமிஷத்துக்கு நீங்கள் அடிக்கிறீங்க, டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 4 டாலர்லேருந்து 5 டாலர் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் அபோவ் 60 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்னா 6 to 7 டாலர்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அபோவ் 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்னா நீங்கள் 8 டாலர் ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு டைப்பிங் எதுவுமே தெரியாது, உங்களுக்கு டைப்பிங்னு ஒன்று எதுவுமே தெரியாது அப்படின்னா கவலையே வேண்டாம். உங்களுக்கு இமேஜ் கிளிக் என்ட்ரின்னு இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான். மவுஸ் மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா டைப்பர் சால்வர்னு உங்களுக்கு இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஜாபும் தனியாக பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம பார்த்துருவோம். பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள், நான் இது முறை இது கிட்டத்தட்ட இந்த ஜாப்லேயே நான் 20000 25000 மேலே எடுத்திருக்கேன். அதில் ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள், லேட்டஸ்ட்டாக எடுத்தது 241 ரூபா நான் எடுத்திருக்கேன். ஒரு நாள் இதோடய என்னோடய ஏர்னிங் அமௌண்ட் இது தான், 3 டாலர் 50 சென்ஸ். கீழே பாருங்கள் இந்தியன் மதிப்பில் 241 ரூபா 93 பைசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேப்சா டைப்பர்ஸ். இந்த கேப்சா டைப்பர்ஸ் எப்பப்போ ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு இவங்களே டைமிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா நீங்கள் நைட் டைமில் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜாப்ஸ் நைட் டைமில் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இதோட ஏர்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 டாலர்லேருந்து 4 டாலர் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 2 வகையான ஜாப் இருக்குது, இமேஜ் கிளிக் என்ட்ரியும் இருக்குது, கேப்சா என்ட்ரியும் இருக்குது. அண்ட் இதோட ஏர்னிங்ஸ் பார்த்துவோம். இமேஜ் கிளிக் என்ட்ரி 1000 இமேஜஸ் பார்த்தீங்கன்னா 1 டாலர், கேப்சா என்ட்ரி பார்த்தீங்கன்னா 1000 கேப்சாஸ் 30 சென்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம பார்த்துருவோம். இப்போ நான் ரீசெண்டாக எடுத்திருக்க பேமெண்ட் பாருங்கள், 27/4/2020 அப்போது நான் 125 ரூபா எடுத்திருக்கேன். கீழேயும் பாருங்கள் ரெண்டாவது அதுவும் அதே மாதிரி தான், 125 ரூபா. ஆனால் அடுத்ததாக பாருங்கள் 137 ரூபா. நான் இது பேமெண்ட் நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் இதில் நல்லா ஏர்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 கேப்சா. 2 கேப்சாவோட ஏர்னிங்ஸ் பார்த்துருவோம். இமேஜ் கிளிக் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், கேப்சா டைப்பர்ஸ் மாதிரி தான். 1000 இமேஜஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா 1 டாலர் அண்ட் அபவ். அண்ட் கேப்சா என்ட்ரி பண்ணுறதா இருந்தால் 1000 கேப்சா என்ட்ரி பண்ணிங்கன்னா 30 சென்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைல்லையும் ஒர்க் பண்ணலாம், சிஸ்டம்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் உங்களுக்கு ஜாப் அவைலபிளாக இருக்கும். ஒரு நாளைக்கு இதோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டாலர்லேருந்து 4 டாலர் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் கிளிக் என்ட்ரின்னு தான் நான் சொல்லுவேன். எதை பேஸ் பண்ணிங்கன்னா கேப்சா என்ட்ரி ஜாப் உங்களுக்கு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 கேப்சா என்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு போய்ங்க, அடுத்த இமேஜ் வரும்னு பார்த்தா அப்படியே ஸ்லோ ஆகிடும். இமேஜ் வரும்னு பார்த்தா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம பார்த்துருவோம். கேப்சர் டைப்பர்ஸில் நான் 333 ரூபா 73 காசு எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி நம்ம பேபால் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களோ அது மாதிரி ஏர்டெல் மூலமாக நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட், இந்தியன் பேங்க், எனி இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா பேடிஎம்மில் கூட நீங்கள் எடுத்துடலாம், ஏர்டெல் மூலமாக எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைக் பர்ஃபெக்ட் மணி, வெப் மணி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் த பெஸ்ட் டேட்டா என்ட்ரி. இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் டேட்டா என்ட்ரி ஜாப்னால் அது வெர்ச்சுவல் பி தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடோ இல்லை ஹை இன்டர்நெட் ஸ்பீடோ தேவையில்லை. டைப்பிங் ஸ்பீடு அதிகமான டைப்பிங் ஸ்பீடோ இல்லை ஹை இன்டர்நெட் ஸ்பீடோ தேவையில்லை. ஆனால் இன்டர்நெட்டும் டைப்பிங்கும் கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு லோவான டைப் இன்டர்நெட் ஸ்பீடாக
அது கண்டிப்பாக தேவை. லோவான டைப்பிங் ஸ்பீடா அது கண்டிப்பாக இருந்தாகணும். கண்டிப்பாக டைப்பிங்கும் இன்டர்நெட்டுக்கும் உங்களுக்கு தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் ஆர் அவைலபிள் அட் இயர் எண்டிங். வருஷ கடைசியில் தான் இந்த ஜாப்ஸ் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். எப்பப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் இந்த ஜாப் அவைலபிளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் மட்டுமே நான் இதில் ஒரு மாதத்தில் 28,000 எடுத்திருக்கேன். ரெண்டு மாதத்துக்கு தேவையான வருமானத்தை ஒரே மாதத்தில் நம்ம இந்த ஜாப்பில் எடுக்கலாம். அதனால தான் இந்த வெர்ச்சுவல் பி பெஸ்ட்டுன்னு சொன்னேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நைட் டைமில் தான் அவைலபிளாக இருக்கும். 8 மணிக்கு மேலே ஆல்மோஸ்ட் அவைலபிளாக இருக்கும். விடியற்கால 5 மணிக்குள்ளே இந்த ஜாப் முடிஞ்சிடும். ஆனால் 1 மணி நேரத்தில் $2-3 நம்ம ஸ்பீடு இருந்தால் நிறையா ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ட் இமேஜஸாக தான் இருக்கும். பில்லிங் போல் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம டைப் பண்ண இமேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம பார்த்துருவோம். இதோட பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 1,387.47 காசு நான் எடுத்திருக்கேன். ஸோ இவங்களும் பேபால் மூலமாக தான் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்ஸ்டா கேஷ். இந்த இன்ஸ்டா கேஷ் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போத் மொபைல் அண்ட் சிஸ்டம் ரெண்டுலேயும் இது வேலை செய்யலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி ஜாப்ஸ் ஆர் நாட் அவைலபிள் டியூ டு லாக்டவுன். லாக்டவுன்னால் இந்த ஜாப்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இமேஜஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் மொபைலில் டைப் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் 150 ரூபா ஏர்ன் பண்ணலாம். சிஸ்டமில் ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் 250 ரூபா ஏர்ன் பண்ணலாம். அடுத்ததாக இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம பார்த்துருவோம். லேட்டஸ்ட்டாக நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 4.36 காசு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10 காசு இருந்தால் கூட இவங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதில் பேடிஎம்மில் மட்டும்தான் நம்மளால் பேமெண்ட் எடுக்க முடியும். அண்ட் இன்றைக்கான வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்கு அப்படின்னா நான் டெய்லி வீடியோஸ் போடும்போது உங்கள் மொபைலுக்கோ இல்லை மெயிலடிக்கோ நோட்டிஃபிகேஷன் மூலமாக மெசேஜஸ் வந்து சேரும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம புதுசாக இப்போ டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்னு புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கோ. அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்களும் வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணும்போது சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுனால டேட்டா என்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் வந்து சேரும். நோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பை.